இந்த மணிக்கூடைக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன். இந்த மணிக்கூடைக்கு கீழே பாட்டமில் பூஜை கூடிக்கு போடுற மாதிரி பாருங்கள் ஆறு பூ. இந்த ஆறு பூக்கு நாலு ஒயர் வந்து 85 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். ரெண்டு ஒயர் ரன்னிங் ஒயரும் இந்த ஆறு பூ போட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த குமிழ்க்கு மட்டும் இந்த கூடைக்கு ஒரு குமிழ் தான் போடுறதுனால ஆறுக்கு 12 ஒயர் கட் பண்ணால் போதும். அந்த ஆறு ஒயர் வந்து 80 இன்ச்சு, ஆறு பூவுக்கு 80 இன்ச்சு 12 ஒயர் கட் பண்ணி இந்த ஸ்டாரில் ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு குமிழ் பூ தான் போட்டிருக்கோம். இன்னும் இதை விட பெரிய கூடைனா ரெண்டு குமிழ் மூணு குமிழ் அப்படியே சேர்த்தலாம் பூஜை கூடையில். இது பாருங்கள் நான் வந்து 9 கலர் மணி வச்சு போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் பாருங்கள் மல்லி மொக்கு ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன். போட்டு மேல் பகுதியில் சாதா நாட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து கிராஸ் நாட் போட்டிருக்கேன். மேல் பக்கம் சாதா நாட் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பாருங்கள் சாதா நாட் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டு ஒயர் நாலு ஒயர் வெட்டி பாருங்கள் ஜட மாதிரி போட்டிருக்கேன். ஆறு ஒயர் வெட்டியும் போடலாம், மொத்தமாக வரும். இதில் மணிக்கோத்தும் போடலாம். நான் வந்து ப்ளைனாக தான் போட்டிருக்கேன். நாலு ஒயர் பாருங்கள் சாதா நாட் கைப்பிடி போட்டிருக்கேன். ஆறு குமிழ் வச்சிருக்கேன். இது மணியும் போடலாம், டியூப் வெட்டியும் இந்த கூடைக்கு போடலாம். இது ஜாஸ்மின் நாட்டுக்கு பதில் சாதா நாட்டும் போடலாம். இல்லை நாலு நாலு மணி போட்டு பிஸ்கட் நாட்டும் போடலாம். பிஸ்கட் நாட் கூட போடலாம். எந்த மாடல் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இந்த கூடை ஹைட் கம்மியாக மினி கூடை மாதிரி போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து அளவு 50 இன்ச்சு தாங்க கட் பண்ணோம். நீளம் வந்து 30 வச்சுருக்கேன். அகலம் 11 வச்சுருக்கேன். இந்த கூடை ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. இந்த கூடை கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் 12 வருஷம் போட்டிருக்கேன். கீழே ரெண்டு எல்லோ, நடுவில் க்ரீனு, மேலே வந்து 4 எல்லோ போட்டு மடக்கி செருவிருக்கேன். பூ பாருங்கள் போட்டிருக்கேன். இதுக்கு கைப்பிடி வந்து 8 ஒயரில் போட்டிருக்கேன். அதான் அப்படி 8 ஒயரில் போட்டால் தான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பூ வரும். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். அடி நீளமாக இருக்கிறதுனால இந்த கூடைக்கும் 11 ஆணி வச்சுருக்கேன். சைட்லேயும் பாருங்கள் பூ போட்டிருக்கேன். நல்ல கூடை நல்ல கெட்டியாக இருக்குது. கைப்பிடிக்கு இதுக்கு வந்து நான் 45 இன்ச்சு வெட்டிருக்கேன். மேல் ஒயர் வந்து 75 வெட்டியிருக்கேன். இதுக்கு வந்து இது வந்து 4 ஒயர் வைக்கிறதுனால இதுக்கு வந்து ஒயர் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். இப்போ 45 இன்ச்சுன்னா டபுளாக அது 90 இன்ச் ஆகுது. இதுக்கு வந்து 20 இன்ச்சு கம்மி பண்ணால் 70 இன்ச்சு தான் கட் பண்ணணும். 3 ஒயர் வச்சு போட்டோம்னா இப்போ 90னா 75 இன்ச்சு கட் பண்ணணும். இந்த 4 ஒயர் போட்டால் அதில் 5 இன்ச்சு குறைச்சிக்கணும். அப்போ இதுக்கு 45 இன்ச்சு தான் கைப்பிடிக்கு 4 ஒயர் கட் பண்ணிக்கணும். இந்த அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஒரு ஒயர் வச்சு போட்டால் கைப்பிடி வரி வரியாக வரும். இப்போ நாங்கள் ரெண்டு ரெண்டாக இது போட்டிருக்கிறதுனால இங்கே ஒரு இந்த இடத்துல பூ மாறி பாருங்கள் வருது. இது ஒரு ஒரு ஒயர் வச்சு அப்படி ஒன்றுன்னா வரி வரியாக வரும்.